பூரி சப்பாத்திக்கு ஏத்த மாதிரி சுவையான சன்ன மசாலா எப்படி செய்யுதுன்னு வாங்க மிக்சில கால் கப் தேங்காய் துருகள் ஒரு பிரிஞ்சியில ஒரு இன்ச்சு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு பச்சை மிளகா முந்திரி பருப்பு பத்து அரை டீஸ்பூன் சோம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்ச பிறகு கூடவே வேக வைத்த முப்பது கொண்ட கடலையும் சேர்த்து இந்த மாதிரி நைசா அரைச்சிக்கோங்க அடுத்தது கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் பொடிசா கட் பண்ண வெங்காயம் ரெண்டு சேர்த்து நல்லா வதக்குன பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து வதக்கிக்க அடுத்ததான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி தனியா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அரை டீஸ்பூன் ஜீரக பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு ரெண்டு தக்காளி பழத்தை அரைச்சி விட்டுட்டு அதையும் சேர்த்துங்க கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்து எண்ணெய் பிரிஞ்ச வர்ற அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க இரநூறு கிராம் வேக வைத்த கொண்டைக்கடலையும் இப்ப இது கூட சேர்த்துட்டு அரைச்சு வச்சிருந்த அந்த விழுது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வைங்க இப்ப கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு இறக்குனீங்கன்னா நல்ல சுவையான பூரி சப்பாத்திக்கு ஏத்த மாதிரி சன்னா மசாலா ரெடி